ஆன்லைன் கேம் என்ற பெயரில் ஆன்லைனில் மோசடியால் பணத்தை இழந்தவர்கள் உயிரை பறிகொடுக்கும் சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்தே போகிறது. ஆன்லைன் ரம்மி என்ற போதியில் ஏராளமானவர்கள் இடம் இருக்கின்றனர். ஆன்லைன் ரம்மியால் கேபிள் ஆபரேட்டர் தற்கொலை, ஆன்லைன் ரம்மி விளையாடிய வங்கி ஊழியர் குடும்பத்துடன் தற்கொலை என தினம் தினம் ஆன்லைன் ரம்மியால் தற்கொலை என்ற செய்தியை நாம் கடந்து கொண்டேதான் இருக்கிறோம். இதன் பயன்பாடு எப்படி வந்தது, எப்படி இது செயல்படுகிறது என ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் உள்ள பின்னணி குறித்து நாம் பார்க்கலாம். டிஜிட்டல் ஊடகங்கள் மீதான நாட்டம் ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம்தான் இருந்தன. கொரோனா வந்ததும் பலர் டிஜிட்டல் ஊடகங்களையே நாடினர். இவ்வளவு ஏன், பல்பொடி முதல் பல வகை சாப்பாடு வரை ஆன்லைனில் ஆர்டர் செய்தனர். வருமானமின்றி தவித்தவர்களும் யூடியூப் பக்கம் சாய்ந்தனர். ஒரு வகையில் இது ஆரோக்கியமான விஷயமாக கருதப்பட்டாலும் இதை வைத்து பலர் மோசடி சம்பவங்களில் ஈடுபட்டதுதான் வேதனையான விஷயமாக மாறியது. அதுவும் பணத்தை பறிக்கும் ஆன்லைன் கேம் கொடிக்கட்டி பறக்க தொடங்கியது. சரி, சும்மாதானே இருக்கும் என ஆன்லைன் கேம் விளையாடியவர்களின் வாழ்க்கையை ஆபத்தில் தான் முடிந்தது. குறிப்பாக ஆன்லைன் கேமில் கொடிகட்டி பறந்தது ஆன்லைன் ரம்மி. தமிழகத்தில் தடை செய்யப்பட்டாலும் இணையத்தில் ஆன்லைன் ரம்மி விளையாட ஏகப்பட்ட தளங்களும் செயலிகளும் கொட்டி கிடக்கின்றன. சாதாரணமாக திருவிழா மற்றும் வீட்டு விசேஷங்களில் சீட்டு விளையாடுவது என்பது வழக்கமான ஒன்றாகவே இருந்தது. அதுவும் ரம்மி விளையாட காசு வைத்து விளையாடி அது பேராபத்தாகி கல்யாணம் நின்று போன கதைகளும் உண்டு. அந்த சீட்டு சூதாட்டத்திற்கு அரசு தடை செய்த பிறகும் சில கிளப் மற்றும் பார்களில் இது களை கட்டியது. அதையும் அரசு தடுத்து வந்தது. ஆனால் தற்போது கேம் என்ற போர்வையில் ஆன்லைன் ரம்மி உலா வருகிறது. ரம்மி என்ற பெயரில் அழைக்கப்படும் இந்த சூதாட்ட விளையாட்டை ஸ்கில் பேஸ்ட் கேம்ஸ் என்று நிறுவனங்கள் கூறுகின்றன. பொதுவாக இது போன்ற விளையாட்டுகள் ரேண்டம் நம்பர் ஜெனரேட்டர் என்ற கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. ரேண்டம் நம்பர் என்பது கணினி வன்பொருள் மூலமாகவோ அல்லது மென்பொருள் அல்காரிதம் மூலமாகவோ தன்னிச்சையாக செயல்பட்டு வரம்பற்ற எண்களிலிருந்து சில குறிப்பிட்ட எண்களை உருவாக்கி அதனை பயனாளர்களுக்கு கொடுக்கும். இந்த வகை தொழில்நுட்பம் மாணவர்களின் தேர்வு எண்களை உருவாக்குவதில் கூட பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் பயன்படுத்தப்படும் ரேண்டம் நம்பர் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. அதில் ஒன்று போலி, மற்றொன்று உண்மை. போலி ரேண்டம் நம்பர் முன்பே கணக்கிடப்பட்டதாக இருக்கும். இந்த ரேண்டம் நம்பர் மூலம் உருவாக்கப்பட்ட விளையாட்டுகளில் வெற்றியாளர்கள் யார் என்பது முன்பே நிர்ணயிக்கப்பட்ட பிறகுதான் விளையாட்டை துவங்கும். ஆனால் அவற்றை கட்டுப்படுத்தலாம் என்கின்றனர். அதே போல உண்மை ரேண்டம் நம்பர் என்பது முற்றிலும் கணித சூத்திரம் என்னும் அல்காரிதம் மூலம் கிடைக்கும் எண்கள். இதை முன்பே கணக்கிட முடியாது. இதை பயன்படுத்தி விளையாட்டுகளை உருவாக்குவதற்கான பொருட்செலவு அதிகம். இந்த இரு வகைப்படியே ஆன்லைன் ரம்மி விளையாட்டுகள் உருவாக்கப்படுகின்றன. இதில் எது உண்மையான ரேண்டம் நம்பர் என்பதை சாதாரண பயனாளர்களால் அறிந்து கொள்ள முடியாது. இது முறையாக செயல்படுகின்றதா என்பதை கண்காணிக்கத்தான் ஆன்லைன் ரம்மி ஃபெடரேஷன் என்ற அமைப்பு உள்ளது. ஆனால் இவற்றில் முன்னணி ரம்மி விளையாட்டு நிறுவனங்கள் தான் முக்கிய பொறுப்பில் உள்ளது. ரம்மி ஆன்லைன் கேம் நிறுவனங்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றன. சிறு நிறுவனங்கள் இணையத்தில் கிடைக்கும் இலவச அல்லது குறைந்த தொகையின் மூலம் கிடைக்கும் ரம்மி விளையாட்டை உருவாக்குவதற்கான கோடிங்ஸை பெற்று அதன் மூலம் செயலியை உருவாக்கி பயனாளர்களின் விவரங்கள் மற்றும் விளம்பரங்கள் மூலம் பணத்தை ஈட்டுகின்றனர். மற்றொன்று பெருநிறுவனங்கள். இவை இந்த மாதிரியான விளையாட்டுகளை உருவாக்குவதற்காகவே செயல்படும் நிறுவனங்கள். இந்த வகை நிறுவனங்கள் நுணுக்கமான தொழில்நுட்ப வேலைப்பாடுகளுடன் பயனாளர்களை தன்வசப்படுத்த தேவையான அனைத்து யுக்திகளையும் மறைமுகமாக கையாளுகின்றன. இந்த விளையாட்டை பிரபலப்படுத்த அதிக விளம்பர தொகையை யூடியூப் மூலம் தொலைக்காட்சி ஊடகங்கள் மூலம் கொண்டு சேர்க்கிறது. பயனாளர் ஒருவர் ஆன்லைன் ரம்மியை விளையாட ஆரம்பிக்கும் போது பயனாளர்களை ஈர்க்கவும் அவர்களை தன்வசப்படுத்தவும் அவர்களை வெற்றியாளர்களாக முன்னிலைப்படுத்த போலி ரேண்டம் நம்பர்களை உருவாக்குகின்றன. அடுத்ததாக பயனாளர் அடுத்த விளையாட்டை எவ்வளவு நேரத்தில் விளையாடுகிறார், எவ்வளவு நேரம் விளையாடுகிறார் என்பதை அடிப்படையாக வைத்து தீவிரத்தை கணக்கிடப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் விளையாடும் நபர் நமது விளையாட்டுக்கு அடிமையாகிவிட்டார் என்பதை புரிந்து கொள்ளும். அதன் பிறகு தொடர்ந்து ஆறு விளையாட்டில் தோற்றால் ஒரு விளையாட்டில் வெற்றி பெறுவார். பிறகு இரண்டு விளையாட்டில் வெற்றி பெற்றால் அடுத்த நான்கு விளையாட்டில் தோல்வி அடைவார். இப்படியாக தங்களின் பணத்தை முழுவதுமாக ஆன்லைன் நிறுவனங்களுக்கு தாரி பார்த்துவிட்டு கூடுதலாக கடன் பெற்றும் விளையாடும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இதில் சோகம் என்னவென்றால் கடன் பிரச்சனை, உளவியல் பிரச்சனை என இரண்டிலும் சிக்குபவர்கள் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வதுதான். இது போன்ற ஆன்லைன் விளையாட்டுகளை அரசு ரத்து செய்தாலும் விபிஎன் போன்ற பல்வேறு செயலிகளை வைத்து மனித உயிர்களை பறிக்கின்றனர். இதை தடுக்க மன ஆலோசனையை தீர்வாக அமையும் என கூறுகின்றனர் மருத்துவர்கள். உயிர்களை பழிவாங்கும் இது போன்ற விளையாட்டுகளை தொழில்நுட்ப ரீதியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற குரலும் வலுத்து வருகிறது.